கட்ட வண்டி பார்த்தங்க, இப்போ வந்து கூட்டு வண்டி வச்சிருக்கீங்க, இத பத்தி சொல்லுங்க. நான் இது பழைய காலத்து வண்டிங்கனா, இது பழைய வண்டி எடுத்து நாங்க ரெடி பண்ணிக்கிறேங்கண்ணா. ஓ சரிங்க, அது வந்து புது வண்டி நாங்க எடுத்து ரெடி பண்ணிக்கிறேங்கண்ணா. அது அது உங்களுக்கு என்ன நல்லா ரெடி பண்ணி சொந்த வண்டிங்க? சொந்த வண்டி மட்டும் நல்லா ரெடி பண்ணி வேலை வந்தா குடுக்குற, வேலை வந்தா குடுக்குறதா குடுக்குறதா? ஆமாங்கண்ணா. இது என்ன ரேட் சொல்றீங்க? இது 1.5னா அது 1.70 சொல்றேங்கண்ணா. இது 1.5 லட்சங்களா? ஆமாங்கண்ணா. ஓ 1.5 லட்சம் அளவுக்கு இதுல ஒர்த் இருக்குங்க. ஒருத்த எனக்கு இருக்குதுங்க. உங்களுக்கு இருக்கு? ஆமாங்க. மத்தவங்களுக்கு இருக்கணும்ல, வாங்குறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆமாங்க. அந்த அந்த அளவுக்கு இப்போ இது இது பழைய வண்டி வாங்கி தான் ரெடி பண்ணிருக்கீங்க? ஆமாங்க, பழைய வண்டி வாங்கி ரெடி பண்ணிருக்கேன். ரைட் 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 ரைட். அது 1,70,000 வருதுங்க. 1,70,000? ஆமாங்கண்ணா. சரி சரிங்க. அது அசல எனக்கு 2 லட்சம் ரூபா வச்சுக்கணும், 30,000 தள்ளி தான் விலையே சொல்லி. ஏங்க 30,000 தள்ளி கொடுக்குறீங்க? உள்ள அது நம்ம இப்போதைக்கு யூஸ் இல்லைங்கண்ணா. சரி சரிங்க. அதனால கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா. ஓ சரி, கொடுத்துறோங்கிறக்காக சீக்கிரம் கொடுக்குறீங்க. ஓ சரி, அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே உங்கள் பேர் ஊர் காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. என் பேர் சத்திங்கண்ணா. சரிங்க. காண்டாக்ட் நம்பர் 97. சரிங்க. 50 70. சரிங்க. 57 51. எந்த ஊர்? ஊர் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அந்தியூருங்கண்ணா. அந்தியூர்ல? அந்தியூர். நீங்கள் மட்டும் தான் இது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே.